எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம வந்து இன்னைக்கு மாலை பட்சி அமாவாசையோட சமையல பண்ண போறோம். என்னென்ன சமையல் பண்ண போறோம் அப்படிங்கறத ஒவ்வொண்ணா காட்றேன் வாங்க. இந்த சமையலோட மெனு சொல்றேன். வாழைக்காய் கறி, வெள்ளரிக்காய் கூட்டு, பார்க்கா பிட்லே, வடைக்கு ஊற வச்சிருக்கேன். புளியும் ரசத்துக்கு, வாழைக்காய் கறி கொஞ்சம் இடத்துக்கு, பிட்லைக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஊற வச்சிருக்கேன். அதே போல் குக்கரில் வந்து உங்களுக்கு சாம்பாருக்கு, ரசத்துக்கு, பிட்லைக்கு குக்கரில் பருப்பெல்லாம் போட்டுவிட்டேன். அடியில் வந்து பைத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, பாயசத்துக்குள்ளதும் கூட்டுக்குள்ளதுமாக சேர்த்து போட்டிருக்கேன். இது மாதிரி சாம்பாருக்கு, பிட்லைக்கும், கலத்தப்பருப்புக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து எல்லாத்துக்குமே மொத்தத்துக்கு போட்டிருக்கேன். அதுலேருந்து எடுத்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த உலக்கு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வேக வச்சு வச்சுட்டேன். எப்போதும் போல் உங்களுக்கு வந்து கறிப்பொடின்னு சொல்கிறேன் இல்லையா, நம்ம வந்து பிட்லைக்கெல்லாம் அரைச்சி விடுறதுக்கு, கறிக்கு போடுறதுக்கு அன்றைக்கி காமிச்சினே, கடலப்பருப்பு, மிளகா, பெருங்காயம், கொத்தமல்லி வேறு. இதில் வந்து கறிக்கெல்லாம் போடுறதுனால நம்ம வந்து வெந்தயத்தை இதில் போடக்கூடாது. வெந்தயத்தை வேணும்னா நம்ம தனியாக தாளிச்சு கொட்டணும், தவிர இதில் போடக்கூடாது. இதில் போட்டாக்கா அதுக்கெலாம் கசந்துடும், அதனால் தனியாக நம்ம வறுத்து போட்டுக்கணும். அதுக்கெல்லாம் அது மாதிரி பொடி பண்ணினதுக்கு இல்லையா, இந்த பொடியில் சாம்பார் பொடியும் கொஞ்சம் போடணும், இந்த பொடியும் கொஞ்சம் புறம் போட்டு கொஞ்சமாக தேங்காயை விட்டு அரைச்சி அந்த பிட்லையை பண்ணும்போது அதில் விட்டுக்கிறோம். அவ்வளோதான். பிட்லை பண்ணும்போது நீங்கள் கொண்டக்கடலையோ இல்லை வேர்க்கடலையோ என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வேர்க்கடலை தான் போட போகிறேன். எப்போதுமே நம்ம வந்து எலுமிச்சை பழ ரசம் வச்சுருக்கோம், ஒவ்வொரு விதமான ரசம் வச்சுருக்கோம் இல்லையா. இன்றைக்கி அதில் வந்து இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கிள்ளி போட்ட ரசம்னு பேர் இதுக்கு. அதுக்கு வந்து சாம்பார் பொடியெல்லாம் தேவையில்லை. நம்ம எதுவும் அரைச்சி விடணுங்கிறதும் கிடையாது. நம்ம நார்மலாக வைக்கலாம். டக்குன்னு வைக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், வண்டலும் வராது, சௌரியமாகவும் இருக்கும், நம்மளோட வேலைக்கு சௌரியமாக இருக்கும். அது எப்படி வைக்கணுங்கிறத உங்களுக்கு வைக்கும்போது காமிக்கிறவங்க. இப்போ நம்ம வந்து குக்கரில் வந்து இதெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு டக்குன்னு வேலை ஆகிடும். நேராக வச்சுக்கும்போது நமக்கு லேட்டாகிடும். இதையும் மட்டாக ஜலத்தை விடணும், நிறைய ஜலத்தை விடக்கூடாது. இருக்கிற அளவுக்கு வைக்காமல் அதுக்கு தேவையான அளவுக்கு அப்படியே கரெக்டாக வச்சு வேக வச்சு எடுத்துனா சீக்கிரம் ஆகிடும். இந்த வேர்க்கடலையும் இந்த பார்க்காயும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒன்றா வேக வச்சுருப்போம். இது தனியாக வைக்க வச்சுருவோம். வேக வச்சு எடுத்துனா அதுக்கப்புறம் கூட்டு பண்ணுறதை காமிக்கிறேன். கிள்ளி போட்ட ரசம் வைக்க போகிறோம். எப்படி வைக்கணுங்க அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த அளவுக்கு கட்டி பெருங்காய் வச்சுருக்கேன். திட்டமான ரொம்ப பெருசில், ரொம்ப சின்னதும் இல்லாத மீடியம் சைஸில் ஒரு 8 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா வச்சுருந்துருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். பெருசாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். முதல்ல வந்து நம்ம மிளகாயை நம்ம தாழ்ச்சி கொடுத்துக்கிற மாதிரி இது எப்படி கிள்ளி போட்டுக்கணும். இதுக்கு வந்து சாம்பார் பொடி தேவையில்லை, அரைச்சி உழவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியும் தேவையில்லை. இது மாதிரி இந்த மிளகாயை இப்படி நமக்கு ரெண்டாக, ரொம்ப பெருசாக இருந்தாக்கா பார்த்து கிள்ளிக்கோங்க, சின்னதாக இருந்தால் அப்படி ரெண்டாக கிள்ளிக்கோங்க. இது மாதிரி இப்படி கிள்ளி போட்டுக்கணும். அது மாதிரி இந்த 4 பச்சை மிளகாய் இருக்கு இல்லையா, இதையும் அப்படியே ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். இது வந்து இந்த காரமே இந்த ரசம் கொதிக்க கொதிக்க கரெக்டாக அந்த காரங்கள் பூரா இறங்கிடும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் வண்டலும் இருக்காது. தேவையான அளவுக்கு கல்லுப்பும் வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் இதிலே போட்டுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுருந்துருக்கேன். இப்போது புளியை நான் வந்து மொத்தத்துக்கு உரைச்சுருவேன். எனக்கு நிதானமாக தெரியும், அதனால் நான் அப்படியே கரைச்சி விட்டுப்பேன். சில பேர் தனித்தனியாக உரைச்சுப்பா, நான் வந்து மொத்தமாக உரைச்சிட்டு எனக்கு திட்டமாக கண்ணுக்கு தெரியும், அதனால் அப்படியே வச்சுருவேன். குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே, வாழைக்காய் கறிக்கு எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன். அது அப்படியே ஒரு கை திட்டம் எனக்கு தெரியும், அதனால் அந்த அளவுக்கு நான் விட்டுப்பேன். உங்களுக்கு தனித்தனியாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தனித்தனியாக நினச்சிக்கோங்க. நான் வந்து ஒரு 10 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இன்றைக்கி எல்லாமே சமைக்கிறேன். இப்போ இந்த 10 பேருக்கு ரசத்துக்கு எவ்வளோமா புளி? 10 பேர் ரசங்கிறது வந்து புளின்னு எடுத்துட்டாக்கா அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு, ஒரு இல்லை சின்ன எலுமிச்சம்பழம், அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துட்டோம்னாக்கா இப்போ நான் வைக்கிற ரசத்துக்கு இது கரைச்சால் சரியாக இருக்கும். இப்போ வாழைக்காய் கறிக்கு அப்படிங்கும்போது துளி போகிறோம், அதுக்கு கொஞ்சம் பிறகு புளி விடலை அப்படின்னாக்கா ஒரு மாதிரி வெடுக்கணுக்கும், அதனால் இது. பாக்கி உள்ளதெல்லாம் நம்ம பிட்லைக்கெல்லாம் வேணும் இல்லையா, அதுக்காக இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கலாம். எப்போதுமே புளி கரைச்சி விடும்போது நம்ம பாத்திரத்தில் சைடில் இப்படி திரிச்சு இங்கே இப்படி திரிச்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே இப்போ அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டீம் வர என்னாகும்னா கருகின்ற ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் ஓரத்தில் ஜலத்தை விட்டு சரி பண்ணிவிட்டு அப்புறம் தான் வைக்கணும். அது ஈய பாத்திரமாக இருந்தாலும் சரி, சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம கரைச்சி வச்சுக்கும்போது விடும்போது திரிக்கும் எல்லா இடத்துலையும். அப்போ திரும்ப சரி பண்ணி விடணும். அது ஸ்டீம் ஆக என்னாக்க அந்த கருப்பு புளி இருக்கு இல்லையா ஓரத்தெல்லாம் ஒரு மாதிரி பால் காஞ்சால் ஒரு பாத்திரத்தில் வருமே அந்த மாதிரி தீஞ்சிடும். அதனால் அதை பார்த்து அதுவும் வச்சுக்கோங்க. இதுக்கு இன்னும் கொஞ்சமாக ஜலம் விடும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை வந்து அடுப்பில் வச்சுடலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இயக்கணத்தை அடுப்பில் வைக்கணும். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ரசம் நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா பருப்பு ஜலம் விடலாம். ஆக்சுவலி எப்போதும் வைக்கிற அதே ரசம் தான். இதுக்கு சாம்பார் பொடி கிடையாது, நம்ம பொடி பண்ணி உங்களுக்கு போடுவோம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த பொடியும் கிடையாது. இப்போ நேராக பருப்பு ஜலத்தை விட்டுட்டு கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, தாழ்ச்சி கொட்டிக்கு போகிறோம், வறுத்துட்டு தாழ்ச்சி கொட்டி போடணும். அவ்வளோ. இதுக்கு வந்து நம்ம கீழே இறக்கும்போது கொஞ்சம் பிறகு முளஞ்சீர பொடி வாசனை கொஞ்சம் பிறகு போட போகிறோம். அவ்வளோதான். அது வந்து கீழே இறக்கி வச்சுட்டு தாழ்ச்சி கொட்டிட்டு அப்புறம் முளஞ்சீர பொடி மட்டும் போட்டுட்டா சரியாக இருக்கும். இப்போ நம்ம தோரம்பருப்பு வேக வச்சுருக்கோம். மொத்தத்துக்கு 1/4 கிலோ அளவுக்கு வேக வச்சுருக்கேன் நான்.
இது வந்து நம்ம கழுத்து பருப்புக்கு ரசத்துக்கு பிட்டளைக்கு இது மூணுத்துக்கு சேர்த்து வச்சுருக்கேன். நல்லா இப்படி குழைய வச்சுக்கோங்க. இது போடும்போதே நம்ம வந்து கழுத்து பருப்புக்கெல்லாம் நிறைய எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணணும் அப்படின்னா துளிப்போ கட்டி பெருங்காயத்தையும் பருப்போட போட்டுணும். போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பருப்பு சாப்பிடும்போது வாசனையாக இருக்கும். பவுடராக இருந்தாலும் சரி இல்லை கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் சரி துளிப்போரம், ஏன்னா சமையலுக்குலாம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கிறோம். துளிப்போரம் போட்டுட்டால் அந்த பெருங்காயம் வந்து நமக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும் பருப்பு சாப்பிடும்போது. அது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கழுத்து பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். நிறைய பருப்பு ஞாபகம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையவே பருப்பு போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு மட்டா போகிறோம் அப்படின்னாலும் மட்டா போட்டால் போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டா உப்பு மட்டும் போட்டுனா போகிறோம். இப்போ நம்ம ரசத்துக்கு பருப்பு எடுத்துக்கலாம். இது மாதிரி என்ன குழைய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜலம் விட்டு கரைச்சி விடும்போது நமக்கு வந்து ரொம்ப வண்டல் ஆகாது. இந்த சாம்பார் பிட்டில் எது பண்ணினாலும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். இது போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஜலத்தை விட்டு நம்ம இப்போ அதில் விட்டலாம். அதே மாதிரி இப்போ இதில் வந்து பைத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ரெண்டு ஒன்றா போட்டிருக்கேன். இதில் கூட்டுக்கும் பாயசத்துக்கும் இதுவும் நல்லா இப்படி குழஞ்சிருக்கு. இதுலேருந்து தேவையான அளவுக்கு கூட்டு கெடுதுன்னு பாக்கி உள்ளதை நம்ம பாயசத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கு சேர்த்து இப்படி வேக வச்சுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், டக்குன்னு வேலை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு லேசாக ஒரு வறுப்பு வறுத்துட்டு போட்டாக்கா பாயசம் வாசனையாக இருக்கும். ரொம்ப வறுக்கணுங்கிறது கிடையாது. இந்த மாதிரி வறுத்துட்டு வச்சாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஜலத்தை விட்டுப்போம். ஜலத்தை விட்டுட்டு ஒரு செகண்ட் கழித்து அப்புறமா விடணும், இல்லைன்னா அந்த பருப்போடு சேர்ந்து வந்துடும். அதில் இப்போ வந்து ரசம் நல்லா கொதிச்சு விடுத்து இப்போது இந்த அளவுக்கு கொதிச்சு விடுத்து இந்த மிளகா இந்த பச்சை மிளகா தக்காளி எல்லாம் சேர்ந்து வெந்துடுத்து இப்போ நம்ம வந்து ஜலத்தை விட்டுக்கலாம். இது வந்து வண்டலே இருக்காது, ரசம் ரொம்ப நல்லா இருக்கும். இது துளிப்போற வெல்லம் போடும், வெல்லம் போட்டால் மட்டும்தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரம் பொடி பண்ணி வச்சுக்கோம் இல்லையா, இதை நம்ம போடுறோம். இது போகிறோம், இது நல்லா பொங்கி வரட்டும். அப்புறமா ஒரு கடுகு மட்டும் தாளிச்சு கொட்டின்னா போகிறோம். நமக்கு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போடுங்கோ, இல்லைன்னா பரவாயில்ல. இது வந்து வண்டலே இருக்காது, நம்ம ரசம் விட்டுக்கும் போது கலக்கி கலக்கி அப்படி அப்படியே விட்டுக்கலாம். அதுவா சூப்பராக ஒரே மாதிரி தான் இருக்கும். இது வந்து வண்டலே வராது, இது வந்து கிள்ளி போட்ட ரசம்னு பேர். இதுக்கு ஒத்தாப்பில் இருக்கும், நல்லா இருக்கும். இது அந்த மிளகாயே சில பேர் மோர்ஞ்சத்துக்கு தொட்டுன்னு சாப்பிடுவா. இது அதில் உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி இருக்கு இல்லையா, ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு அந்த பச்சை மிளகா இந்த வத்த மிளகா இதெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டா, மோர்ஞ்சத்துக்கு சாப்பிடும்போது சில பேருக்கு பிடிக்கும். அதில் அப்படியே பொங்கி வரட்டும், நம்ம அப்புறமா இறக்கிக்கலாம். அதுக்கு ஜலம் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இந்த மாதிரி வெள்ளம், மண் இல்லாத வெள்ளம் இது, இதை வந்து இதில் போட்டு விடலாங்க. வெள்ளம் நல்லா கரையட்டும், அப்புறமா நம்ம வந்து கரைஞ்சதுக்கு அப்புறமா அதை பருப்பு எடுத்து அதில் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான். வெள்ளம் வந்து நல்லா கரையட்டும், கரைஞ்சதுக்கு அப்புறமா தான் பருப்பு விடணும். வெள்ளத்தை போட்டுட்டு ஒரு தடவை கரண்டியில் இப்படி பண்ணி விட்டுங்க, இல்லைனா அடியில் உட்காந்து விடுவோம் அப்படி ஒரு மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெள்ளத்துலலாம் மண் கிடையாது, அதனால் இது வந்து மண் இல்லாத வெள்ளங்கிறது வந்து எல்லா கடையிலையுமே கிடைக்கிறது, தமிழ்நாட்டிலையும் கிடைக்கிறது, இங்கேயும் கிடைக்கிறது, எல்லா இடத்துலையுமே கிடைக்கிறது. நம்ம வந்து மண் இல்லாத பாகு வெள்ளம் அப்படின்னு கேட்டோம்னாக்கா எல்லா கடையிலையுமே கிடைக்கும். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் கிடைக்கிறது நன்னா, அது தெரியும். அதனால் நீங்கள் அங்கே கூட கேட்டு வாங்கலாம். இப்போது வெள்ளம் நன்னா கரைஞ்சிடுத்து நம்ம பைத்தமருப்பை வேக வச்ச பைத்தமருப்பை அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு வெள்ளம் பாயசம் திதிப்பு அதெல்லாம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்டி குறைச்சி பார்த்துக்கலாம். ரொம்ப ஜலமாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப திக்காக இருந்தாலும் நல்லா இருக்காது. இன்னும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து ஒரு நல்லா ஒரு கொதி வரட்டும். நம்ம பருப்பை கொடுக்கும் இல்லையா, அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நெய்யில் முந்திரி பருப்பு தாளிச்சு கொட்டிக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். இதில் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் சரியாக இருக்கும். அப்புறமா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பால் மட்டும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். ஒரு கொதி வரட்டும், அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வழக்கை கறிக்கு இப்போ எண்ணெய் விட்டுக்க போகிறோம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோம். ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலையே அதில் போட்டுக்கலாம். புளிப்பரம் பெருங்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம பொடியில் போட்டிருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் போட்டிருக்கோம். வாழைக்காய் நல்லா வேக வச்சு வச்சுருந்துருக்கோம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ வந்து நம்ம இந்த வாழைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து வெள்ளை சக்கரை போட்டுக்கலாம். இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன்.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த கறிப்பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இது போடலாம். இது ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டாக்க நமக்கு சரியாக இருக்கும். இது போட்டால் சரியாக இருக்கும். இதை கலருவோம், அதுக்கப்புறம் மேலே தேங்காய் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா துளிப்பற தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம், வேண்டாம் அப்படின்னாக்கா சாதாரணமாக இந்த எண்ணெயிலே சமையல் எண்ணெயிலே பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து அவ்வளோ சௌரியம்தான். தேங்காய் எண்ணெய் விட்டு பண்ணுறதுலாம் அவ்வளோ டேஸ்ட்டுக்கு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருந்தோம்னாக்கா நமக்கு டக்குன்னு சமைக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். ஒரு சில கறிக்காயும் வேக வச்சு வச்சுருந்தாலும் நமக்கு சரியாக இருக்கும். இன்னும் கூட சேர்த்து இருக்கட்டும், அப்புறமா நம்ம இறக்கும்போது தேங்காய் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை போட்டுக்கலாம். இது போகும். இதை வந்து நல்லா சேர்ந்து கலரிக்கலாம். இப்போ இதை கலரிட்டு கறியை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து இப்போ சரியாக இருக்கும் நமக்கு. இந்த கறிக்கு வந்து தேங்காய் ரொம்ப போடணுங்கிறது கிடையாது, அதனால் திட்டமாக போட்டால் போகிறோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்கு. அதே மாதிரி வெள்ளமும் உங்களுக்கு வேணும். ஆமாம், வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்கோ, வேண்டாம்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். அது அதெல்லாம் போட்டால் மட்டும்தான் ஒரு சிலதுக்கெலாம் நல்லா இருக்கும். அவள் வாழ்க்கை பிடிக்கும், அவள் வாழ்க்கை பிடிக்காது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி பார்த்துக்கோங்கோ. இப்போ கறி வந்து ரெடி ஆகிடுத்து, நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். வாழைக்காய் கறி ரெடி ஆகிடுது. இப்போது பாத்தா பெட்லியும் அப்படியே இந்த இலுப்பு சட்லியும் பண்ணிக்கலாம். அப்படியே புளியை கரைச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு உப்பு புளிப்பெல்லாம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்கோ. இப்போது நம்ம பிட்லைக்கு தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு இருக்கும் ஜலம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான உப்பு மஞ்சப்பொடி சாம்பார் பொடி எல்லாமே போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து பொடி வச்சு அதில் அரைச்சி விடுறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம்னா சரியாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு காரம் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயமும் அதில் போட்டலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டலாம். தாளிச்சு கொட்டுறது கடைசியாக தாளிச்சு கொட்டிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். துளிப்பறம் வெள்ளமும் போட்டிருக்கோம். ஏன்னா கறி பண்ணிவிட்டு இப்போ புளி தானே கரைச்சி விட போகிறோம். நம்ம வறுக்கிற மாதிரி இருந்தால் தான் ஓரங்கள்லாம் தீயும். இப்போ நம்ம புளி கரைச்சி விட்றதால ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த காரங்கள்லாமும் அந்த இலுப்பு செட்டில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நல்லா கலரி விட்டுருவோம். இதை நல்லா கொதிக்கட்டும். இது வந்து கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்காயும் வேர்க்கடலையும் வச்சுருக்கோம் இல்லையா, அது வேக வச்சு வச்சுருக்கோமே, அதை எடுத்து இதில் போடலாம். இல்லை அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் துரும்போது இந்த மாதிரி பத்தையாக விழுந்துன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நம்ம அரைச்சி விடும்போது அதில் போட்டுக்கலாம். இதெல்லாத்தையும் இதெல்லாம் அதில் வந்து ஒரு திருப்பி திருப்பிட்டு அதுக்கப்புறம் பொடியை போட்டு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இப்போ தேங்காய் என்னென்னா பொடி பண்ணிவிட்டோம், இந்த பொடியும் அதில் போட்டுக்கலாம். நம்ம வந்து அதில் சாம்பார் பொடி போட்டுக்கிறதுனால இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இது போகும். இதை வந்து ஜலம் விட்டு நம்ம அரைச்சிக்கலாம். சாம்பாருக்கு நம்ம புளி கரைச்சி விட்ருக்கோம் இல்லையா, அதில் என்ன கொதிக்கிறது. இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் வேர்க்கடலையும் இந்த பார்க்காயும், இதை வந்து நம்ம முதல்ல அதில் போட்டுப்போம். ரெண்டு அதில் போடும்போது நல்லா டக்குன்னு வெந்து போயிடும். நமக்கு தனித்தனியாக வதக்கிட்டு போடும்போது கொஞ்சம் லேட்டாகும், நமக்கு சீக்கிரமாக வேலை ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு வேக வச்சு வச்சுட்டு போட்டோம் அப்படின்னாக்கா நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ அந்த பார்க்காவோட கடலையை வேக வச்சா கசப்பை ஏறவே ஏறாது அதில். இப்போ எப்படி போட்டாலுமே இதுலேயும் போட்டாலுமே நம்ம அப்படியே தானே போட போகிறோம். வதக்கிட்டு போடும்போதும் வேர்க்கடலையை அதில் தானே போடணும். அப்போ அதிலே தானே சேர்ந்து கொதிக்கும். அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் வரும்போது காயோட சேர்ந்து வரும்போது நன்னாவே வெந்திருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலாம் அப்படியே பச்சையாக முதல்ல காமிச்சேன், எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருதோ. ஒரு ஆமாம் நல்லா இருக்கும், ஒன்றாகாது, கசப்பே ஏறாது. இதில் நல்லா கொதிக்கட்டும், மூடி வைப்போம், அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு நல்லா கூச்சுருத்தா பார்க்கலாம். நல்லா கொச்சுருக்கு, நம்ம இந்த அளவுக்கு வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு காய் வந்துடுது. இப்போ வந்து நம்ம பருப்பு வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம பண்ணும்போது இப்போ இந்த மிளகா அப்படிலாம் இருக்கு இல்லையா, இதால் வந்து ஒரு தடவை இப்படி எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணினாக்கா நல்லாயிருக்கும். இப்போது வேக வச்ச பருப்பு எல்லாத்தையும் அதுக்கு கொட்டிடலாம். இதுமேலேயே நம்ம அரைச்ச விழுதியும் இதிலையே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி விழுதுருக்கு இல்லையா, இதில் வந்து கொஞ்சம் ஜலத்தை விட்டு இப்படி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தான் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும். இல்லை அதில் விடும்போது அப்படி கட்டி கட்டி ஆகிடும். இப்போ வந்து இதை குழம்புல விட்டுடலாம். நமக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வேணும்னா ஜலம் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். மேலே மேலே நிறைய ஜலம் விட்டாலும் அதில் போட்டிருக்க உப்பு கார புளி போடுறது கம்மியாகிடும். இது வந்து நமக்கு கொதிக்க பார்த்து கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது போகிறோம். இது இதை நல்லா ஒரு கொதி வரட்டும், அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போது பார்க்க பிட்டில் நல்லா கொதிச்சு எடுத்து இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்டிடலாம். இதில்
இந்தளவுக்கு சேர்ந்து கொதிச்சா போகிறோம். ஒரு பாதத்தில் மாட்டு மெந்தியமும் தாளிச்சு கொட்டிடலாம் போகிறோம். கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து மெந்தியமும் கடுகும் தாளிச்சு வச்சுட்டோம், குட்டுக்காயை வேக வச்சுட்டோம், அதுக்கு தேவையான அளவுக்கு பருப்பும் எடுத்து வச்சுருவோம். இப்போ அரைக்கிறதுக்குள்ளதுக்கு சும்மா ஒரு ஸ்பூன் அரிசி வச்சுருக்கேன், அதில் மூணு பச்சை மிளகா வச்சுருக்கேன், அரை டீஸ்பூன் ஜீரகம் வச்சுருக்கேன், தேவையான தேங்காய் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம நல்லா வெழுமுன்னு அரைச்சிடலாம். அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கலாம். இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இந்த உப்பை போட்டுக்கலாம். உப்பை போட்டுட்டு இந்த பருப்பு வச்சுருக்கோம், அந்த பருப்பையும் அதிலே போட்டலாம். எல்லாத்தையும் கலந்துடலாம். கொதிக்கும் போது எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டலாம். ஏன்னா காய் வெந்துடுத்து பருப்பு வெந்துடுத்து, அதனால் தனித்தனியாக போடணுங்கிறது கிடையாது. எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா எல்லாத்தையும் மேலே போட்டலாம். போட்டுட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுட்டு தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இப்போ பருப்பு அரைச்சி விட்டது, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டோம். அப்படி நல்லா ஒரு கொதி வரட்டும். இதுவும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இறக்கிட்டு இதுக்கும் ஒரு கடுகுளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிடலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா நல்லாயிருக்கும், இல்லை நார்மல் எண்ணெயில் இருந்தாலும் தாளிச்சு கொட்டலாம். அது வந்து நம்ம சோடியம் தான் அது. இப்போ சரியாயிரும். இதுவும் நல்லா ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வடைக்கு இந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். நான் எப்போதுமே வடைக்கு அரைக்கும் போது கருவேப்பிலையும் அப்படியே அதோடு போட்டு அரைச்சிடுவேன். இந்த பச்சை மிளகா வத்த மிளகா எல்லாத்தையும் முதல்ல போட்டுருவோம். ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்று சுற்றிடும். முதல்ல மட்டா பருப்பை போட்டு ஒரு சுற்று சுற்றிட்டு அப்புறம் பாக்கி உள்ள பருப்பை மேற்கொண்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இதை முதல்ல போட்டு அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு அந்த மிளகாலாம் மசிஞ்சிடும், அப்புறமா மேற்கொண்டு எல்லாத்தையும் போட்டு நம்ம முதல்ல உப்பு போட்டதுனால மட்டா பார்த்துன்னு விட்டுக்கலாம். மொத்தத்துக்கு ஜலத்தை விட்டுட்டோம்னா ரொம்ப நீர் காயிடும், வடை தட்டை வராது. உப்பு போட்டுக்க தான் நீத்துக்கும் மாவு. பார்த்துன்னு அப்பப்போ மட்டா தெளிச்சுன்னு வேணா விட்டுக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம வடைக்கு அரைச்சிட்டோம், எப்படி அரைச்சிக்கேன் கட்டணம் வரும். இது மாதிரி இப்படி அரைச்சிடணும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இப்படி கெட்டியாக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சிருக்கேன். இந்த மாதிரி இந்த உளுந்து வடைக்கு வந்து இந்த மாதிரி ஊற வச்சு பைத்தம்பருப்பை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற வச்சிருக்கேன், இதையும் அப்படி நம்ம அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து உப்பு எல்லாமும் போட்டாச்சு, கருவேப்பிலையும் அதில் போட்டாச்சு. கொஞ்சமாக பெருங்காய பவுடர் மட்டும் போட்டுட்டு இதை அப்படியே நல்லா கலந்துக்க வேண்டியதுதான். ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம். இப்போ இதை கையால் ஜலத்தை தொட்டுண்டு நல்லா கலந்துக்கலாம். எதுக்காகமா பைத்தம்பருப்பு? பைத்தம்பருப்பு போட்டால் ஒரு மாதிரி அதில் அந்த எண்ணெயில் வேகும்போது இந்த உளுந்தும் பைத்தம்பருப்பும் சேர்ந்து வேகும்போது கரக்கரன்னு இருக்கும். பருப்பு வந்து அந்த எண்ணெயில் பொரிய பொரிய ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை உளுந்து வடையிலே எத்தனையோ விதங்கள் இருக்குது, ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாமே நம்ம சேர்த்து போட்டாச்சு, அப்படியே எடுத்து தட்ட வேண்டியதான். நீங்கள் வந்து இலையில் தட்டினாலும் சரி, பேப்பரில் தட்டினாலும் சரி, நான் அப்படியே கையாலே தட்டிடுவேன். நான் உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் அந்த மாதிரி தட்டிக்கோங்க. எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி தட்டிக்கோங்க. இதெல்லாம் நம்மளோட சௌரியம் தான். அதெல்லாம் இப்போ எண்ணெய் வச்சிட்டோம். இது மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும். மாவு இன்னும் கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லூஸாக இருந்ததுன்னா மட்டும் அந்த ஹோல் போட வராது, அதனால் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி பண்ணிவிட்டு இப்படி கையால் இப்படி போட்டெல்லாம் சரியாயிடும். அது எப்போதுமே பொதுவாக கிரைண்டரில் அரைக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கிரைண்டரில் அரைச்சோம்னாக்கா நல்லா பந்து பந்தாக வரும். நம்ம மட்டை அரைக்கிறதுனால கொஞ்சம் மிக்சியில் ஜலம் பார்த்து தான் விடணும், அதனால் அதுக்கு ரொம்ப ஜலம் தாங்காது. அதனால் நீங்கள் அதை பார்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. நிறைய அரைக்கணுங்கிற மாதிரி தான் கிரைண்டர் தான் போடணும். அதில் வந்து சில பேர் வந்து கையால் போட வராதும்பா, சில பேர் வந்து இலையிலையோ வெத்தலையிலையோ இல்லை பிளாஸ்டிக் பேப்பர்லையோ எதில் ஒன்றும் தட்டுவா. அது அவளுக்கு எப்படி வாட்டம் வருதோ நீங்கள் அப்படி தட்டலாம். நான் வந்து கையாலே தட்டிடுவேன். இது எல்லாருமே வேகட்டும் பார்க்கலாம். இப்போ நமக்கு வடை நல்லா கரெக்டாக வெந்துடுத்து, இப்போ அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா இப்படி எடுத்துடலாம். பார்த்து எண்ணெயை வடிச்சிட்டு எடுங்கோ. வடிச்சிட்டு எடுத்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்படியே எண்ணெயோடு போட்டோம்னா கொத்த கொத்தனாகிடும். வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி பாக்கி உள்ள வடையை எல்லாத்தையும் தட்டிட்டு பார்க்கலாம். பைது பருப்பு கடலைப்பருப்பு போட்ட பாயசம் முதல்ல வச்சிடுறோம். கொத்தமல்லி தேங்காய் இஞ்சி இதெல்லாம் வச்சு அரைச்சது அந்த தயிர் பச்சடி. இது வாழைக்காய் கறி, வெள்ளரிக்காய் கூட்டு, இது வந்து பருப்பு. இதில் வடையும் வச்சுருக்கோம், வாழைக்காய் சிப்ஸ் வைக்கலாம்.
எலுமிச்சங்க ஊறுகாய் வைக்கிறேன். சாம்பார் இது பார்த்த பிட்டில் வச்சுருக்கோம். அடுத்தது ரசம் வச்சுருக்கோம். இதில் பாயசம், இது தயிர். இப்போ சாத்துக்கு மேலே நெய் விட்டுடலாம். இன்னைக்கு மாலைப்பட்ச சமையலோடது அமாவாசை சமையல் எல்லாமும் இப்படி பண்ணி வச்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் நீங்களும். என்னோட மாலைப்பட்ச அமாவாசை சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். அதே மாதிரி பைத்தம்பருப்பு போட்டு நான் எப்படி பண்ணணும் அது மாதிரி பைத்தம்பருப்பு போட்டு வடை தட்டி பாருங்கள். அந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். இது மாதிரியும் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் எப்படி எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மெஷர்மெண்ட்டில் அதே மாதிரியே நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து மாலைப்பட்ச அமாவாசை வரைக்கும் பூர்த்தி ஆரம்பத்துலேருந்து பூர்த்தி வரைக்குமே எல்லாமே பண்ணியிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எது சௌகரியமாக இருக்குது, எது நன்னாக இருந்தது, எது இதில் விடலாம், எது இதில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்குற வழக்கு தான் தெரியும். நான் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கேன் என்னோட மனசுக்கு. இதில் எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. இதில் ஒன்று ரெண்டு ஏதாவது தப்பாக இருந்தாலும் எப்படி இருக்குங்கிறதையும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு தான் தோன்றது எனக்கு. எல்லாமே இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. குழந்தைகளுக்கு அடுத்தடுத்து குழந்தைகளுக்கு ஜென்ரேஷன் குழந்தைகளுக்குலாம் நாம் தான் சொல்லிக் கொடுக்கணும். பெரியவள ஆற்றுல இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். அதை சொல்லிக் கொடுக்கும்போது அவள் அப்படியே அதை மேலே மேலே ஃபாலோ பண்ணுவாள். நம்ம தான் சொல்லித்தரணும் குழந்தைகளுக்குலாம். அதே மாதிரி நீங்களும் சொல்லித்தருங்க. இதே மாதிரியே மாலைப்பட்சங்கள்லாம் ஒவ்வொரு வருஷமும் இதே மாதிரியே நம்ம கண்டினியூ பண்ணி எல்லா வீடியோவும் அப்படியே போடலாம். பார்த்துட்டு எல்லாத்தையும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம மஹாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டான ஒரு தோசை ரெசிபி தான் இது. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் எந்த கப்பால் அளந்துக்கிறீளோ அதே கப்பலே நீங்கள் வந்து மாவு எடுத்துக்கணும். அடுத்து இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்க போகிறோம். வறுக்காத ரவை தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா கலந்துக்க போகிற முதல்ல இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் கலந்துட்டு அதுக்கப்புறமா இதில் 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்க போகிறோம். எடுத்த உடனே நிறைய தண்ணி விடாமல் முதல்ல ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து கரைச்சிக்கணும். ஏன்னா கோதுமை மாவு வந்து உங்களுக்கு வந்து கட்டி கட்டி ஆகிடும். ஸோ சின்ன சின்ன கட்டி இருந்தால் கூட தோசை வந்து உங்களுக்கு சரியாக வராது. அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். அதே மாதிரி அளவுகளை வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். எந்த கப்பால் எடுத்துக்கிறோமோ அதே கப்பால் தான் அரிசி மாவு எடுத்துக்கணும். நீங்கள் கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டு ஒரே கப்பால் எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த அளவுக்கு இந்த 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கணும். அடுத்து இதை கரைச்சிட்டு இதில் 1.5 டம்ளர் அளவுக்கு திருப்பி வந்து தண்ணி சேர்த்துட்டுருக்கோம். டோட்டலாக இந்த மாவு கரைக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டுருக்கேன். தண்ணி வந்து நான் எடுத்துட்டுருக்கிற இந்த கோதுமாவோ அரிசி மாவுக்கு தகுந்த அளவுக்கு இருக்கேன். நீங்கள் எந்த குவாலிட்டியோடது எடுத்துக்கிறீர்கள், எந்த கம்பெனிங்கிறது தெரியாது. அதை பார்த்து தான் நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கணும். இந்த மாவை வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பதத்துக்கு வந்து கரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். 1 துண்டு இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையும் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நல்லா தட்டி சேர்த்துட்டுருக்கேன். அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய் பொடி, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு காரம் வந்து இந்த பச்சை மிளகாவும் மிளகும் தான். உங்களுக்கு வந்து பச்சை மிளகா ரொம்ப காரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம், நீங்கள் வந்து வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். வதக்கிட்டு நம்ம போடும்போது அதோடய காரம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி அப்படியே டைரெக்டாக தான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். குழந்தைகள் சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மிளகு மட்டும் போட்டுருந்தா போகும். இப்போ மாவு வந்து நல்லா கரைச்சாச்சு. இந்த மாவு நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நல்லா ஊறணும். ஏன்னா நம்ம சேர்த்துட்டு இருக்கிற இந்த ரவாலாம் நல்லா ஊறினா தான் தோசை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பதத்துக்கு மாவு இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சுடலாம். ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 மணி நேரம் ஆகிடுத்து மாவு வந்து நல்லா ஊறிடுத்து. மேலே வந்து ஒரு மாதிரி ஜலமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அடியில் மாவு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு தடவை தோசை பார்க்கும்போது நல்லா அடியோடு கலக்கி விட்டால் தான் உங்களுக்கு வந்து தோசை கரெக்டாக எடுக்க வரும். இப்போ மாவு வந்து ரெடியாக இருக்குது, தோசை எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவின்ட்டுருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை வந்து கரண்டியால் அப்படி விட்டுக்கலாம். நம்ம ரவா தோசைக்கு எப்படி மாவு விடுவோமோ அதே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா ரவா தோசைக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியாக இருக்கும்.
ஆனால் இதில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து மைதா மாவை ஸ்கிப் பண்ணிடுவாள், நான் மைதா மாவை நிறைய பேர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள். ஸோ அவளுக்கு வந்து அல்டர்னேட்டிவாக இந்த கோதுமை தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இது நம்ம சேர்த்துட்டுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு இந்த தோசை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். ஏன்னா கோதுமை வந்து உங்களுக்கு வேகாத மாதிரியே இருக்கும் எப்போவுமே. இப்போ நான் தோசை எடுக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா தோசை வந்து எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வருது அப்படிங்கிறத. பொதுவாக கோதுமை தோசை வந்து ஒரு மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் ஆனால் நான் சொல்கிறேன், இந்த அளவுகளை நீங்கள் போட்டு பண்ணும்போது தோசை வந்து ரவா தோசையாக இல்லை கோதுமை தோசையானே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தோசை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் வேகணும், ஏன்னா கோதுமை மாவு அப்படிங்கிறதுனால ரெண்டு பக்கம் வெந்தால் தான் உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தோசை வந்து நல்லா ரெண்டாவது பக்கமும் நல்லா குக்காக எடுத்து மேலே சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து கல்லுலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் ஒரு ஒரு தடவை தோசை வாக்கும் போதுமே கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இல்லைனா மாவு வந்து வேகாத மாதிரியும் இல்லை தோசையும் வந்து சரியாக உங்களுக்கு எடுக்க வராது. அதனால் அந்த ஃப்ளேம் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டேல் அப்படின்னா தோசை வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஸோ இந்த இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் போடும்போது அந்த தோசையோட அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு வந்து முழுசாக போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டால் அதோட அந்த காரத்தோட அந்த ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் அப்படி தான் தட்டி தான் போடுவேன். இப்போ தோசை வந்து நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். அந்த ரவா சேர்க்கும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸ் வரும், அதனால தான் நம்ம வந்து ரவா சேர்த்துட்டுருக்கோம். ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி இது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், டின்னருக்கும் நல்லாயிருக்கும். இந்த கோதுமை தோசையை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா சூட சூட அப்படியே வாத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்து ஹாட் பேக்கில் வாத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிடணும் அப்படின்னா அதோட அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த கிறிஸ்பினஸோடு அப்படியே தோசைக்கல்லேருந்து எடுத்து அப்படியே சாப்பிட்டா தான் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆற வச்சு சாப்பிட்டேன்னா அதோட டேஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ரெண்டு பக்கமும் தோசை வந்து நல்லா வெந்தெடுத்து இதை வந்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா தோசையும் வந்து வாத்துட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக நம்மளோட கோதுமை தோசை நல்லா கரக்கரன்னு சூப்பராக ரெடியாக எடுத்து கண்டிப்பாக எல்லோரும் டிஃபனுக்கு இந்த கோதுமை தோசையை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.